ஹாய் காய்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமிக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொது அறிவு பிளஸ் உளவியலுக்கான அடுத்த 30 கேள்வி, மிக முக்கியமான 30 கேள்விகள் பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டைம் நான் உளவியல் தான் வச்சிருக்கேன். ஸோ உளவியல் தான் அப்படி பொது அறிவுக்கு போகலாம். டக்கு டக்கு முதலே மூளை எல்லாம் நம்ம உளவியலுக்கு செலவு பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ போலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வட்டி கணக்கு தான் கேட்டிருக்கேன். ஸோ இப்போ ₹1000 5% வட்டி விகிதத்தில் 3 வருடத்திற்கு கிடைக்கப்பெறும் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டியின் வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கணக்கு கேட்டாலே நீங்க என்ன பண்றீங்கன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 1000 3 வருடத்திற்கு கிடைக்கப்பெறும் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், தனி வட்டி கூட்டு வட்டி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறனாலே, தனி வட்டின்றது ஃபர்ஸ்ட் எவ்வளோ வட்டி போடுறனோ அதே தான் கடைசி வரையும், கடைசி நான் கொடுத்து செட்டில் பண்ணுறவரையும் அதே வட்டி தான். ஆனால் கூட்டு வட்டின்றது வருஷத்துக்கு வருஷம் வட்டிக்கும் வட்டி போட்டுனே போவேன், அதுதான் கூட்டு வட்டி. ஸோ இப்போ 1000 எழுதிடுறேன், ஓகேங்களா? ஸோ 1000 3 வருஷம், ஸோ 3 கோடி போட்டுக்கிறேன், ஓகேங்களா? 1000 முதல்ல 5% எவ்வளோ கண்டுபிடிச்சிக்கோங்க. 1000 100%, இதுல ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா ₹100 தான் எவ்வளவு பர்சன்டேஜ், 10%, ஓகேங்களா? ஸோ இது வந்து எவ்வளோ, 100%, இது 10%. இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ 5% தான். அப்போ 10%ல பாதி தானே 5%, அப்போ 100ல பாதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 50. அப்போ 50 தான் எத்தனை சதவீதம், 5%. அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு ₹50 வட்டி கொடுக்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் ₹50, செகண்ட் வருஷம் ₹50, தேர்ட் வருஷம் ₹50. அப்போ தனி வட்டி மூலமா முதல் வருடம் 50, இரண்டாவது வருடம் 50, மூன்றாவது வருடம் 50னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளோ வந்துச்சு, டோட்டலாக ₹150 வந்துச்சு தனி வட்டி, ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரியணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் இதே மாதிரி தாங்க, 3 வருஷமும் அதே வட்டி தான் கொடுப்பேன், ஆனால் இந்த வட்டிக்கும் வட்டி போடுவேன், அதுதான் வித்தியாசமே. ஸோ முதல் வருஷத்துக்கு இந்த ₹50 ஒரு வட்டி போடணும்ல, முதல் வருஷம் ரெண்டுமே சேமாக தான் வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ₹50 தான், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ₹50 தான். ஆனால் ரெண்டாவது வருஷம் சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ₹50 வட்டியும் தரணும், மேற்கொண்டு இந்த முதல் வருஷம் வந்து பாரு ஒரு வட்டி, அந்த வட்டிக்கும் வட்டி போட்டு தரணும். ஸோ இந்த வட்டிக்கு வட்டி போடும்போது இந்த ₹50 வட்டி போட்டுனா, இந்த ₹50 5% என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹2000, அந்த ₹2000 அதிகமாக வரும், ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது வருஷம் ₹52 கொடுத்துருப்பான், ஓகேங்களா? ஸோ மூணாவது வருஷம் பார்த்தீங்கன்னா, முதல் வருஷம் வாங்கின ஒரு ₹50 ஒரு வட்டி ₹2000, ரெண்டாவது வருஷம் வாங்கின ஒரு ₹50 ஒரு வட்டி ₹2000. இந்த 2000 இருக்கு பார், இந்த 2.5 ஒரு வட்டி வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 2.5%, 0.625. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா, ஸோ டோட்டலாக என்ன வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா 157.625 வந்திருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணா இந்த 2.5 கூட்டினா 7.5 பிளஸ் 625 கூட்டினா இது வந்திருக்கும், ஓகே 125 வந்திருக்குங்க. சாரி, இந்த வட்டி வந்து என்ன வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா 125 வந்திருக்கும், ஓகேங்களா? ஸோ 0.125 வந்திருக்கும், 25% ஸோ எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும், 157.625. அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் 157.625 150 போச்சுன்னா என்ன வரும், 7.625 வந்திருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் 7.625, ஓகேங்களா? இதுதான். ஸோ இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ண இந்த மெத்தட் ஈஸி தான், ஓகேங்களா? ஸோ செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ராஜு மற்றும் சோனுவின் வயதுகளின் கூடுதல் 35 ஆகும். அதாவது ராஜுன்னு ஒருத்தன் வயசு இருக்கு பிளஸ் சோனு, இவனுங்க ரெண்டு பேர் வயசையும் கூட்டினா தான் எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 35. மேலும் அவர்களின் பெருக்கல் பலன், அதாவது இவன் வயசையும் சோனு வயசையும் பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 306 கிடைக்குமா, எனில் அவர்களின் வயதுகள் என்ன? ரொம்ப சிம்பிளான கேள்விங்க. எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் உங்களுக்கு 35 வருதோ அதுதான் ஆன்சர். இப்போ 17 15 ஆட் பண்ணுங்க, உங்களுக்கு 35 கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ அது ஆன்சராக வர வாய்ப்பு இல்லை. 19 16 ஆட் பண்ணுங்க, 35 கிடைச்சிடுமா? கிடைக்கும். ஸோ 20 15 ஆட் பண்ணாலும் 35 கிடைக்கும், 18 17 ஆட் பண்ணாலும் 35 கிடைக்கும். ஸோ என்னால் இந்த ஃபர்ஸ்ட் சமன்பாட்டை பயன்படுத்தி இதுதான் ஆப்ஷனாக வராதுன்னு வெளியே தள்ள முடியும். ஆனால் இந்த 3 ஆன்சரில் எது வேணால் வரலாம், அதுக்கு என்னால் 2வது சமன்பாட்டை பயன்படுத்த முடியும். இது வந்து ஷார்ட்கட் தான் வேகமாக கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போது இதெல்லாம் கூட்டினா 35 வருது, ஓகே 3 ஆப்ஷன் அப்போ 35 சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆனால் எந்த 2 நம்பரை பெருக்குனா நமக்கு 306 வரும், அதுதானே கணக்கு. இப்போ 20 நான் 15 பெருக்கி பார்க்குறேன், 05 லாஸ்ட்டாக 0, அப்போ லாஸ்ட் டிஜிட் எப்படி இருந்தாலும் 0 தான் வரப்போகுது. அப்போ 306 வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, அப்போ இது போயிடும். அடுத்து 19 16, 9 6 என்னங்க 54, கடைசி டிஜிட் 4 தான் வரும், அப்போ இதுவும் வர வாய்ப்பு இல்லை. ஸோ 18 17, 7 8 56, 1 7 7, ஸோ 12 வந்திருக்கும். ஸோ அடுத்தது 18 அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடுவோம். ஸோ இங்கே போட்டிங்கன்னா 6 10 306 வந்துச்சுங்களா? ஸோ அந்த 2 நம்பரை பெருக்கினா தான் 306 வருது. அப்போ ஆப்ஷன் வச்சே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம்ல எல்லாத்தையுமே, ஓகே? ஒருவன் ஒரு பொருளை ₹2970 10% லாபத்திற்கு விற்றால் அந்த பொருளின் அடக்க விலை என்ன? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அடக்க விலைனா காஸ்ட் ப்ரைஸ், ஓகேங்களா? காஸ்ட் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் எப்பவுமே 100% தாங்க, ஓகேங்களா? காஸ்ட் ப்ரைஸ் எப்பவுமே 100%, அதுதான் நம்மளை என்னன்னு கேட்கறான் எக்ஸ். ஆனால் அந்த பொருள் நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கா,
2970 ரூபாய்க்கு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் விற்ற விலை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2970 ரூபாய்க்கு விற்றுருக்கான். ஸோ அது எவ்வளோ பெர்சன்டேஜ் லாபத்துக்கு விற்றுருக்கான்? 10%. அப்போ அவன் 100% வாங்கின ஒரு பொருளை 10% லாபம் வச்சு விற்றான்னா எத்தனை சதவீதம்? 110%. புரியுதுங்களா? 100% வாங்கின பொருளை 10% லாபத்துக்கு வச்சு விற்றானா 110% விற்றுருப்பான். அந்த 110% தான் விலையாக சொல்லியிருக்கான், 2970 ரூபான்னு. அப்படின்னா அவன் வாங்கின விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கேள்வி. ஸோ என்ன பண்ணுங்க, குறுக்கு பெருக்கல் பண்ண வேண்டியது தாங்க, அவ்வளோதான் ஆன்சர். குறுக்கு பெருக்கல் பண்ணால் எக்ஸின் மதிப்பு கிடைச்சிடும். அப்போ 2970 × 100/110. ஸோ இது 11 முறை, இது 10 முறை, 11 நாள் இது அடித்தா 22 2 முறை, 77 முறை. ஸோ 270 × 10 வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2700 வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2700. குட். அடுத்தது 4வது கேள்வி. அமித் மற்றும் பானுவிடம் சேர்ந்து ₹1500 உள்ளது. அப்போ அமித்னு ஒரு பையன் பிளஸ் பானுன்னு ஒரு பொண்ணு, இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் சேர்ந்து தான் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் இருக்கு ரெண்டு பேருக்கிட்டையும் சேர்ந்து. அதில் அமித்தின் கால் பங்கு பானுவின் அரை பங்குக்கு சமம். அதாவது அமித்தினுடைய கால் பங்கு 1/4 ஆஃப் த அமௌண்ட் வந்து பானுவினுடைய அரை பங்குக்கு சமம். அதாவது 1/2 ஆஃப் த அமௌண்ட்டுக்கு சமம். இவன் கால் பங்கு பணம் எடுத்தா அவன் அரை பங்கு பணம் எடுத்ததுக்கு சமம்னா அமித்திடம் எவ்வளவு இருந்ததுன்னு கேட்டிருக்கான். சரி, எப்படி சார் இந்த கேள்விலாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்கான்ல, இந்த ஆப்ஷன்லேருந்தே அடிச்சிடலாம். இப்போ மொத்தமாகவே ரெண்டு பேர்கிட்ட 1500 தான் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ அமித் கிட்ட 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கிறேன். ஒரு 2வது ஹையஸ்ட் வேல்யூ எப்பவுமே செக் பண்ணுங்க. ஏன்னா 2வது ஹையஸ்ட் வேல்யூ செக் பண்ணால் தான் நமக்கு வந்து அதிலே ஆன்சர் வந்துச்சுன்னா அதுதான் விடை. அதில் ஆன்சருக்கு மீறிய விடை வந்துச்சுன்னா அதை விட கம்மியான ஆன்சர்னு அர்த்தம். அதை ஆன்சரை விட கம்மியான வேல்யூ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதிகமான வேல்யூன்னு சொல்லிட்டு நான் சி போயிடுவேன். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே செகண்ட் ஹையஸ்ட் வேல்யூ செக் பண்ணுங்க. இப்போ 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன். இப்போ அமித் கிட்ட எவ்வளோ தானே கேட்டான். இப்போ இவன் கிட்ட 1000 ரூபாய் இருக்குன்னா பானு கிட்ட எவ்வளோ இருந்திருக்கும்? 500 ரூபாய் இருந்தால் தான் டோட்டல் எவ்வளோ? 1500. ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட் தான் இருக்குன்னு நான் வச்சுக்கிறேன். அமித் கிட்ட 1000னா பானு கிட்ட 500 வச்சுக்கிறேன். இப்போ அமித்தினுடைய கால் பங்கு என்ன? 1000 கால் பங்கு 250. ஓகேங்களா? 500 அரை பங்கு பானுவின் அரை பங்குக்கு சமம் சொல்லியிருக்கான். அப்போ 500 அரை பங்கு அதே 250, ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சா? அப்போ அமித் கிட்ட எவ்வளோ தான் இருந்திருக்கும்? 1000 ரூபாய் தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சிச்சுங்களா? மறுபடியும் ஒரு முறை சொல்லிடுறேன், அமித்தின் கால் பங்கு பானுவின் அரை பங்குக்கு சமம் தான் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். ஸோ இவன் கிட்ட 1000 ரூபாய் இருக்குன்னா 1004 டிவைட் பண்ணுங்க 250 ரூபாய். இவன் கிட்ட 500 ரூபாய் இருக்குன்னா 2 டிவைட் பண்ணுங்க 250 ரூபாய். ரெண்டும் சமம் ஆயிடுச்சு. அப்போ 1000 ஆப்ஷன்ல முடிஞ்சிருச்சு. அடுத்த கேள்வி, ஒரு முக்கோணத்தின் கோண அளவுகளின் விகிதங்கள் 3:4:5. அதாவது ஒரு முக்கோணத்தின் கோண அளவுகளின் விகிதங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3:4:5 ஆகும் எனில் அவைகளின் கோணங்கள் என்னன்னு கேட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களையும் கூட்டினால் 180 டிகிரி வரணும். அப்போ இங்கே ரேஷியோ கொடுத்துட்ருக்கானா 3x + 4x + 5x = 180. ஓகேங்களா? ஸோ எக்ஸை சால்வ் பண்ணிவிடுங்க. ஸோ 4, 3, 7, 7, 1, 5, 12 12x = 180 வருது. ஸோ எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா 12 இந்த பக்கம் தள்ளுனா வகுத்தலில் போயிடும். ஸோ 12 2 முறை, இது 30 முறை. ஸோ அகைன் அடித்தா எக்ஸின் மதிப்பு என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ எக்ஸின் மதிப்பு 15னு கண்டுபிடிச்சிட்டேன். எடுத்துகிட்டு போய் பெருக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு எக்ஸின் மதிப்பை சமன்படுத்துங்க. 3, 15, 45. அப்போ 45 இருக்கிறது தான் ஆப்ஷன். ஸோ 45 டிகிரி, 60 டிகிரி, 75 டிகிரி, அதுதான் விடையாக இருக்க வேண்டும். முடிந்தது. அடுத்தது இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பான். எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பான். 0.521 இந்த மாதிரி மேலே வந்து கோடு போட்டிருப்பாங்க. 0.297 இவற்றின் வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்கான். வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கோடு போட்டாலே, டெசிமலில் கோடு போட்டாலே இந்த மாதிரி நம்ம வித்தியாசம் வந்து ஃப்ராக்ஷனில் தாங்க வரும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா 3 டிஜிட் இருக்கா, அப்போ கண்டிப்பாக 999. ஏன்னா 1000 - 1 999 வரும். சப்போஸ் 81 கோடு போட்டிருந்தா 2 டிஜிட் இருந்துச்சுன்னா அங்கே 99 வந்திருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 99 வந்திருக்கும். இன்கேஸ் வந்து ஒரு சில கொஸ்டின் இப்படி கேட்பான், 0.521 நீங்கள் இதுவாக மாற்றுக, விகிதமாக மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க. கீழே 999 எதில் இருக்குதோ அதுதான் விடையாக இருந்திருக்கும். ஸோ 2 டிஜிட் மேலே கோடு போட்டிருந்தா டெசிமல் என்ன, சாரி டினாமினேட்டர் என்னதாக இருந்திருக்கணும், 99 தான் இருந்திருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 999 தான் இருக்கு எல்லா ஆப்ஷன்லையுமே. ஸோ அப்போ டினாமினேட்டரில் 999 வரும். ஸோ ரெண்டு நம்பருக்கும் அந்த வித்தியாசம் தான் 521, 297. 11 7 போச்சுன்னா 4, 11 9 போச்சுன்னா 2, 4 2 போச்சுன்னா 2. ஸோ 224 கீழ் 999 டி ஆப்ஷன் தான் விடையாக இருந்திருக்கணும். ஸோ அடுத்தது, ரூபாய் 14000 7% தனி வட்டி மூலம் ₹15,960 மாறுகிறது எனில் எத்தனை வருடத்தில் இது நடைபெற்றிருக்கும்? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR / 100 ஒரு ஃபார்முலா.
ஸோ இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டுங்க, பி வேல்யூ. இது நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் நம்மளை கேட்கறான், என்ன தான் நம்மளை கேட்கறான். ஆர் இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி. ஸோ இப்படியும் கண்டுபிடிங்க, ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிங்க. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாதே நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 14,000 ஒரு அமௌண்ட் தான் எவ்வளவோ மாறி இருக்கு, இந்த அமௌண்ட் தான் இவ்வளவோ மாறி இருக்கு வட்டியோட சேர்த்து. அப்போ அதுலேருந்து கழிச்சிடுங்க, 15,960 14,000 கழிச்சா 1960 வருதுங்க. இந்த 1960 எத்தனை வருஷத்துக்கு வட்டியா வந்திருக்கும், இதுதான் வட்டி, எக்ஸ்ட்ரா நமக்கு வந்த வட்டியே இதுதான். இந்த வட்டி எத்தனை வருஷத்துக்கு வந்திருக்கும், 7% வட்டிக்கு வாங்கினா. அப்போ 14,000 எழுதிக்கோங்க, இந்த 14,000 7% கண்டுபிடிங்க. ஸோ 10% எவ்வளோ, 14,000 100%, 14,000 1,400, 14,000 140, அப்படியே ஒரு ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சுட்டே போனோம். இப்போ நமக்கு 1% தெரிஞ்சிச்சா 7% ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்ல, 7% எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 140×7 7% வந்துடும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 980 வந்திருக்கு, ஓகேங்களா, 980. அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு 980, இது வந்து எத்தனை வருஷம்னு கேட்டிருக்கான். நமக்கு ஆப்ஷன் பாருங்கள், ஒன்று 2 கொடுத்துருக்கான், இல்லை 3 கொடுத்துருக்கான், இல்லை 2.5 கொடுத்துருக்கான், இல்லை 4 கொடுத்துருக்கான். ஸோ நம்ம குறைந்த ஆப்ஷனே வச்சு பார்ப்போம். 980 2 பெருக்குங்க, இந்த 1960 வரணும், வருதா பாருங்கள், வந்துருச்சு 2×9=18, 1960. அப்போ 1960 ரெண்டே வருஷத்தில் வந்துருச்சு, அப்போது 2 தான் விடையாக இருந்திருக்கணும், ஓகேங்களா. அடுத்தது ஒரு தொகை ABCD என்ற நால்வருக்கு 7:5:3:4 என்ற விகிதத்தில் பிரித்தளிக்கப்படுகிறது. அப்போ ABCD இவனுக்கு வாங்கின ரேஷியோ, ஒருத்தன் 7, ஒருத்தன் 5, ஒருத்தன் 3, ஒருத்தன் 4 பங்கு வாங்கியிருக்கான். ஏதோ ஒரு காசு, அது எவ்வளோ காசுன்னு தான் சொல்லலை, ஏதோ ஏதோ ஒரு காசை வாங்கியிருக்கான். பிரித்து தரப்படுகிறது, ஏ என்பவர் சிஐ விட 1,600 அதிகம் பெறுகிறார். அப்போ ஏன்றவன் சிஐ விட எவ்வளோ அதிகமாக வாங்குறான், 1,600 அதிகமாக வாங்கியிருக்கான்னா டியின் பங்கு என்னன்னு கேட்குறான். ஸோ நமக்கு யாருமே இப்போ தெரியாது, யா என்ன எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் தெரியாது. ஆனால் நமக்கு கொடுத்துருக்குற ஒரே க்ளூ என்னன்னா, சியை விட ஏ 1,600 அதிகமாக வாங்கியிருக்கான்னு தான் தெரியும். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அமௌண்ட் வித்தியாசம் எவ்வளோ, 1,600. அப்போ இவனுடைய ரேஷியோ 7x, சியினுடைய ரேஷியோ 3x, அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ, 1,600. இதை வச்சு நான் எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிச்சிட்டேன்னா அது எடுத்துட்டு போயிட்டு டியினுடைய 4x மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும், ஓகேங்களா. ஸோ எக்ஸை கண்டுபிடிச்சிடலாமா, 7x 3x போச்சுன்னா 4x=1,600. ஸோ எக்ஸின் மதிப்பு 1,600 நான் 4 வகுத்தேன்னா 400 வரும், ஓகேங்களா, எக்ஸின் மதிப்பு 400. அப்போ எக்ஸின் மதிப்பு எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் டியின் மதிப்பு, டியின் பங்கு எவ்வளோ, 4×400 எவ்வளோங்க வந்துச்சு, 1,600. அப்போ ஆன்சர் 1,600, ஓகேவா. ஸோ அடுத்தது, ஒரு குழாய் ஒரு தொட்டியின் 4/9 பங்கை 24 நிரப்பும் எனில் முழுமையாக நிரப்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு தொட்டி இருக்கு, அந்த தொட்டி வந்து 9 தண்ணி ஊற்றினா ரொம்பன்னு வச்சுக்கோங்க, 9 தண்ணி ஊற்றினா ரொம்பும், ஆனால் அதில் 4 தண்ணி 24 ஊற்றிடுறாங்க அப்படின்னா தொட்டி முழுமையாக ரொம்பறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கோன்னு கேட்குறான், ஓகேங்களா. ஏன்னா தொட்டி முழுமையாக ரொம்ப எடுத்துக்கொள்ளும் நேரம். அப்போ 4 24 ஊற்றுறாங்கன்னா 24/4 6. அப்போ ஒரு குடம் ஊற்றுறதுக்கு எத்தனை நிமிஷம் தேவைப்படுது, ஒரு குடம் ஊற்றுறதுக்கு 6 தேவைப்படுது. அப்போ 9×6 என்ன வரும், 9×6=54. ஸோ ஆன்சர் 54 minutes, ஓகேங்களா, முடிஞ்சிச்சு. அடுத்த 10th கேள்வி, புகைப்படத்தில் இருக்கும் ஒருவரை பார்த்து ஈஷான்ற ஒரு பொண்ணு பேசுறான். ஈஷா கூறுகையில், ஈஷான்ற ஒரு பொண்ணு தான் என்ன பண்ணியிருக்கா, புகைப்படத்தில் இருக்கக்கூடிய யாரையோ ஒருத்தர் பார்த்துருக்காரு, இதான் ஃபோட்டோ, ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து என்ன பண்ணியிருக்கா, ஈஷா சொல்லியிருக்கா. என்னன்னு சொல்லியிருக்கான்னா, இவரின் தந்தையை, இவரின் தந்தையின். அப்போ ஈஷா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பார்த்து சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கு ஒரு அப்பா இருக்காங்க, இவரின் தந்தையின் ஒரே மகன்னா அவரு தான், இவரின் தந்தையின் ஒரே மகன்னா அவரே தான் வருவார், இவரின் தந்தையின் ஒரே மகன் என்னுடைய தந்தையாவார், இவரின் தந்தையின் ஒரே மகன் என்னுடைய தந்தையாவார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஃபோட்டோவில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து இவங்க அப்பா இருக்காரு, இவங்க அப்பாவுக்கு ஒரே மகன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவரே தான், அவர் தான் என்னோட அப்பா அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவருக்கு ஈஷா என்ன உறவுன்னு கேட்குறாங்க. ஈஷா என்ன வேணும்னா, மகள், டாட்டர் முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா, மகள் வேணும். அடுத்தது 11th கேள்வி, இஃப் இன் எ செர்டன் லாங்குவேஜ் கம்ப்யூட்டர் இஸ் கோடட் அஸ் லைக் திஸ், ஓகே, ஏதோ ஒரு லாங்குவேஜில் கம்ப்யூட்டர் அப்படின்றத இந்த மாதிரி எழுதியிருக்காங்க, 2, 4, 6, 8, 1, 9, 7, 3 எழுதியிருக்கான். அப்படி எழுதுனா ரோட்டர் அப்படின்றத எப்படி எழுதுவாங்கன்னு பார்த்துருக்கான். ஸோ ஆர் தெரியும், 4 என்ன எழுதியிருக்கான், 4 எழுதியிருக்கான், டிக்கு என்னென்ன எழுதியிருக்கான், 9, இக்கு என்னென்ன எழுதியிருக்கான், 7, அகெயின் ஆருக்கு 3. அப்போ 3, 4, 9, 7, 3 ஆப்ஷன் நம்பர் சி முடிஞ்சிடுச்சு, ஓகேவா. லாஸ்ட் 12th கொஸ்டின், விடுபட்ட எண்ணெய் நிரப்பவும்.
இப்போ இங்கே ஒன்றுன்னு எழுதிருக்காங்க, அடுத்து ஒன்றுன்னு எழுதிருக்காங்க, அடுத்து எட்டுன்னு எழுதிருக்காங்க, அடுத்து 27 எழுதிருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியுது இது 1 cube, இது 2 cube, இது 3 cube. அடுத்தது நார்மலாக என்ன வந்திருக்கணும், 4 cube வந்திருக்கணும். 4 cube என்ன, 4 cube 64. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. ஸோ 13வது கேள்வியிலேருந்து போகலாம். ஆல்ரெடி சைக்காலஜிலாம் ஓவர் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவுக்கான கேள்விகள் தான். ஸோ 2022 ஆசிய விளையாட்டு போட்டியில் மீண்டும் அறிமுகப்படுத்த உள்ள விளையாட்டு இது. ஆல்ரெடி வந்து ஏஷியன் கேம்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டாங்க 2022 எங்கே நடக்க போகுதுன்னு. ஸோ அது எங்கே நடக்க போகுதுன்றதை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருக்கும் 2022 எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ஓகே, ஸோ அப்போ வந்து அதில் புதுசாக அறிமுகப்படுத்தப்படுற விளையாட்டு என்னன்னா, இதுவரை ஏஷியன் கேம்ஸில் என்ன கேம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் இல்லை, இப்போ தான் வந்து கிரிக்கெட்டை அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ 2022 ஆசிய விளையாட்டு போட்டியில் மீண்டும் அறிமுகப்படுத்த உள்ள விளையாட்டு எது, கிரிக்கெட். ஸோ மற்ற கேம்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்குதான். ஓகேவா, ஸோ 14th யக்ஷகனா, யக்ஷகனா நடனம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது. ஸோ நமக்கு நடனங்கள் தான் கூட கேட்பாங்க. ஸோ யக்ஷகனான்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எரும மாடு மாதிரி இருக்குங்க, தலைலாம் வச்சுட்டுலாம் ஆடுவாங்க. ஸோ அந்த யக்ஷகனான்றது ஒரு ஃபோக் டான்ஸ், அந்த நாட்டினுடைய பாரம்பரிய ஃபோக் டான்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேட்டுக்கு. ஸோ அது எந்த மாநிலத்துடன் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகம், வேற எங்கேயும் இல்லை, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகத்தினுடைய தொடர்புடையது தான் யக்ஷகனா. ஸோ இப்போ மற்ற 3 state இருக்குல்ல, இந்த 3 state ஒவ்வொரு டான்ஸ் தெரிஞ்சுக்கலாமா. கேரளா அது வந்து ரொம்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான நடனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கதகளி. கதகளி வந்து கேரளா அது வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கதகளி வேற, கதக் வேற, ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஸோ கதகளினா கேரளா, கதக் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்னு வரும். ஓகேங்களா, வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பரதநாட்டியம். ஸோ பரதநாட்டியம் இஸ் ஃபேமஸ் ஃபார் தமிழ்நாடு. ஆந்திர பிரதேசம் வந்து பார்த்தீங்கன்னா குச்சிப்புடி. ஓகேங்களா, இதெல்லாமே ட்ரெடிஷ்னல் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார் தி ஸ்டேட்ஸ், குச்சிப்புடி. ஓகேவா, தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஒரு அவேர்னஸ் தான். ஸோ அடுத்தது, ஆர்பிஐயின் முதல் இந்திய ஆளுநரின் பெயர் என்ன. அதாவது ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1935 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, April 1 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து முதல் இந்திய ஆளுநரின் பெயர் என்ன, அதுக்கப்புறமா சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் இந்திய ஆளுநர்கள் பொறுப்பேற்றாங்க, அதுவரையும் பிரிட்டிஷ்காரர்கள் தான் இருந்தாங்க. ஸோ அந்த பொறுப்பேற்ற ஆளுநரின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி டி தேஷ்முக் அவர்கள் தான் வந்து ஆர்பிஐயின் முதல் இந்திய ஆளுநர் ஆவார். ஸோ தற்போது ஆர்பிஐயின் ஆளுநராக யார் இருக்காங்க, இப்போ அட் ப்ரெசன்ட் வந்து யார் ஆர்பிஐயின் ஆளுநராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சக்தி கந்ததாஸ் ஐயா அவர்கள். ஸோ அவர் 8th கவர்னர், இதுதான் உங்களுக்கு நான் கேட்க போகிற கேள்வி. சக்தி கந்ததாஸ் அவர்கள் தான் வந்து இப்போதைக்கு ஆர்பிஐனுடைய கவர்னராக இருக்காரு. ஸோ அவர் 8th கவர்னர்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஆர்பிஐ எங்கே இருக்குன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் வர மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, எந்த ஆண்டில் முதல் உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்கான். ஸோ சுற்றுச்சூழல் தினம்னா வேர்ல்டு என்வாய்மெண்ட் டேங்க. ஸோ வேர்ல்டு என்வாய்மெண்ட் டே எப்போ ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் நான் சொல்லிடுறேன், ஆனால் இந்த வேர்ல்டு என்வாய்மெண்ட் டே என்னைக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட்ஸ் June 5. June 5 தான் வேர்ல்டு என்வாய்மெண்ட் டே. ஸோ அது எப்போ கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1974 தான் முதல் சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது, ஜெட் என்ஜினை கண்டுபிடித்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜெட் என்ஜினை கண்டுபிடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஃப்ராங்க் விட்டல். சர் ஃப்ராங்க் விட்டல் இவர் தான் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெட் என்ஜினை கண்டுபிடித்தவர் ஆவார். ஓகேங்களா. ஸோ ஜெட் என்ஜின் விட்டா அப்படியே வேகமாக போகும்ல, ஸோ விட்டல் விட்டா வேகமாக போகும் ஜெட் என்ஜின் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சு. அடுத்தது, ஐரோப்பாவில் துப்பாக்கி தூளை கண்டுபிடித்தது யார். ஐரோப்பாவில் வந்து துப்பாக்கி தூளை கண்டுபிடித்தது யார். இந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இன்வென்ஷன்ஸும் கொஞ்சம் படித்து தான் வைக்கணும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் துப்பாக்கி தூளை கண்டுபிடித்தவர் வந்து ரோகர் ஃபெகன். ஸோ ரோகர் ஃபெகான் அவர்கள் தான் துப்பாக்கி தூளை கண்டுபிடிச்சவர். ஸோ கன் அப்படின்றது மாதிரி முடியுதா, ஃபெகான் கன். ஸோ துப்பாக்கினா கன். ஸோ ரோகர் ஃபெகான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 19வது, MICRல் சி என்பதன் விரிவாக்கம் என்ன. ஸோ MICR சி என்பதன் விரிவாக்கம் என்ன. ஸோ MICRன்றது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்கு கீழே சில நம்பர்ஸ் கொடுப்பாங்க, செக் நம்பர்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து பேங்க்கில் ரீட் பண்ணுறதுக்கு இந்த MICR ரீடர் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ இதோடைய ஃபுல் எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் இங்கு கேரக்டர், ஐக்கு வந்து இங்க் கேரக்டர் ரீடர் ஆர் ரெகக்னைசேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, பெரும்பாலும் ரீடர் தான் வரும். ஸோ MICR, அப்போ சிக்கு எக்ஸ்பேன்ஷன் என்ன, கேரக்டர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸும் நமக்கு கேட்பாங்க, அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, ஈவி ராமசாமி நாயக்கர் எந்த இயக்கத்துடன் தொடர்பு கொண்டவர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈவி ராமசாமி நாயக்கர் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும், தந்தை பெரியார் ஐயா அவர்கள் தான். ஸோ அவர் எந்த இயக்கத்துடன் தொடர்பு கொண்டவர்னா சுயமரியாதை இயக்கத்துடன் தொடர்பு கொண்டவர் ஆவார். ஓகேங்களா. அடுத்தது, ஓகே,
உலகத்தின் மதங்கள் என்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் எந்த ஆண்டு விவேகானந்தர் கலந்து கொண்டார்? ஸோ விவேகானந்தர் கலந்து கொண்ட ஆண்டு தான் கேட்டிருக்காங்க. உலகத்தின் மதங்கள்னு ஒரு போதனை நடந்தது, அது எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா 1893 ஆஃப்டர் டச், அந்த டச்சு காரர்களுக்கு அடுத்து வந்த 1893 ஆண்டு தான் விவேகானந்தர் வந்து உலகத்தின் மதங்கள் என்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டார். ஸோ அது எங்கே நடந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து டெல்லி செங்கோட்டையில் மோடி மஜ்ஜியத்தை கட்டியவர் யார்? டெல்லி செங்கோட்டையில் மோடி மஜ்ஜியத்தை கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔரங்கசீப். அவர் தான் வந்து மோடி மஜ்ஜியத்தை கட்டியவர். இப்பயும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில் யாருடைய ஆட்சி தான் நடக்குது? மோடியினுடைய ஆட்சி தான் நடக்குது. ஸோ அது ஔரங்கசீப்ன்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 23rd கேள்வி, இடைக்கால பகுதியில் லிங்கராஜா கோவில் கட்டப்பட்ட இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லிங்கராஜா கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூரின்னு சொல்லிடாதீங்க. பூரியில் இருக்கிறதும் ஒரு சிவன் கோவில் தான், ஆனால் அது ஜெகநாதர் கோவில். ஓகேங்களா, ஜெகநாதர் கோவில் தான் வந்து பூரியில் இருக்கு. ஸோ லிங்கராஜா கோவில் கேட்டிருக்கேன். லிங்கராஜா கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர். ஸோ புவனேஸ்வரும் ஒடிஷாவில் தான் இருக்குது, பூரியும் ஒடிஷாவில் தான் இருக்குது, அதனால் ஒழுங்காக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்தது 24th கேள்வி, உகை அணை எந்த மாநிலத்தின் மிகப்பெரிய நீர்த்தேக்கமாக கருதப்படுகிறது? ஸோ உகை அணைன்றது ஒரு லார்ஜஸ்ட் வாட்டர் ரிசர்வியர். அது வந்து எங்கே இருக்கும், எந்த மாநிலத்தினுடைய மிகப்பெரிய நீர்த்தேக்கம்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தினுடைய மிகப்பெரிய நீர்த்தேக்கம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உகை அணை. ஸோ உகை அணை ரொம்ப ரொம்ப முக்கியம், அது எங்கே இருக்குன்னு கூட கேட்பான். ஸோ குஜராத்தினுடைய தலைநகரம் எது, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து 25th கேள்வி, கொர்பா சூப்பர் அனல் மின் நிலையம், கொர்பான்றது ஒரு அனல் மின் நிலையம்ங்க. ஸோ அனல் மின் நிலையம் அது எங்கே உள்ளதுன்னு கேட்டிருக்கேன், எந்த மாநிலத்தில் உள்ளது? ஸோ கொர்பா சூப்பர் அனல் மின் நிலையம் எங்கே உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ சத்தீஸ்கர் கொர்பான்றத குர்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, சட்டியில் தான் குர்மாலாம் வைப்பீங்க. ஸோ கொர்பா அந்த சூப்பர் அனல் மின் நிலையம் எங்கே உள்ளது? சத்தீஸ்கரில் உள்ளது. அடுத்தது 26th கேள்வி, கிருஷ்ணராஜசாகர் அணை காவேரி ஆற்றிற்கு குறுக்காக எந்த மாநிலத்தில் கட்டப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் இதுதான் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணராஜசாகர் அணை வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகே, என்னத்துக்காக அது கிருஷ்ணராஜசாகர் அணை வந்து காவேரி ஆற்றிற்கு குறுக்கே தான் கட்டுப்பட்டிருக்குன்னு தெரியும். ஸோ காவேரி ஆறு எந்த நாட்டிலேருந்து எந்த நாட்டுக்கு வருது? கர்நாடகா டு தமிழ்நாடு தான் வந்துட்டு இருக்கு காவேரி ஆறு. ஸோ அப்போ எந்த மாநிலத்தில் அது கட்டப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகம், கிருஷ்ணராஜசாகர் அணை. ஓகேவா. அடுத்தது 27th க்வெஸ்சன் சயின்ஸ் க்வெஸ்சன், ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் திடப்பொருள் திரவமாக மாறுகிறது, அந்த வளிமண்டல அழுத்தத்தின் நிகழ்வை என்னன்னு சொல்லுவான்னு பார்க்கறேன். அப்போ திடப்பொருள் திரவமாக மாறுகிறது, ஒரு ஐஸ் கியூபை வந்து நான் வந்து ஒரு வெப்பநிலையை பண்ணத்தும் போது அது உருகி தண்ணீராக மாறுதுன்னா அப்போ அங்கே என்ன நடந்திருக்கு? உருகு நிலை நடந்திருக்கு, அதனால ஈஸியான சொல்லிட்டு போயிடலாம். அடுத்தது எவ்வகையான மின்காந்த கதிரியக்கத்தின் அலைநீளம் இந்த அளவில் இருக்கும்? ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ரேஸ் இருக்கு, அந்த ரேஸினுடைய ஃப்ரீக்வன்சி வேவ்லென்த், வேவ்லென்த் அலைநீளம்னா வேவ்லென்த், அந்த வேவ்லென்த் வந்து 10^-11லேருந்து 10^-8க்குள்ள எந்த வேவ்ஸினுடைய வேவ்லென்த் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கதிர்கள். ஸோ மற்றதுக்கும் அப்போ வேவ்லென்த்துக்கு நீளம் இருக்கு, அதுவும் எது எதுன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பார்த்து. ஓகேங்களா, அப்போ தான் நீங்கள் தேடுவீங்க, தேடி படிப்பீங்க. ஓகேங்களா, இந்த மாதிரியான கேள்விலாம் கூட கஷ்டமாக இருக்கும் போது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எக்ஸ் கதிர்களுடைய அலைநீளம் தான் என்னது? 10^-11லேருந்து 10^-8 ஒரு டேபிளேஷனே கொடுத்துருப்பான், நீங்கள் அதை சர்ச் பண்ணீங்களானே தெரியும். அந்த டேபிளேஷன் இருக்கிறத படிச்சிங்கனாலே கண்டினியூஸாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த கதிர்க்கு வேவ்லென்த் அதிகம்னுட்டு. ஸோ 29th க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, நேர்மின் அயனி உருவாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்களை ஏற்பதன் மூலமாக தான் நேர்மின் அயனியானது உருவாகும். அடுத்தது 30th கேள்வி, பச்சை நிறத்தை பெறுவதற்கு நாம் எந்த பொருளை சேர்க்க வேண்டும்னு பார்த்தீங்கன்னா குரோமியம் ஆக்சைடு தான் ஹைலி கான்சென்ட்ரேஷன் ஒரு ஆக்சைட். நமக்கு வந்து என்னென்னு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் டார்க்காக கிடைக்கும். ஸோ இது இன்னும் அதிக அளவில் ஆட் பண்ணும்போது அதுவே கருப்பு, டார்க் பச்சை நிறம் போகும்போது கருப்பு கலர் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பச்சை நிறத்தை பெறுவதற்கு நாம் எந்த பொருளை சேர்க்க வேண்டும்? குரோமியம் ஆக்சைடை சேர்க்க வேண்டும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட எதுவாக இருந்தாலும் எங்கள் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. மேலும் இது போல பல வீடியோஸை பார்க்கறதுக்கு தேங்க்யூ.